முகில் எஃப்எம்மில் கேட்டுக்கொண்டிருப்பது பல்சுவை தோரணம். இரண்டாம் எலிசபெத் நம்ம அரசியோட பல வரலாற்று சிறப்பு மிக்க வருகைகளிலும் சந்திப்புகளிலும் அயர்லாந்து குடியரசுக்கான அரசு பயணமும் திருத்தந்தையுடனான சந்திப்புகளும் முதன்மையானதாக கருதப்படுது. தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாடுகளில் பல அரசியல் சட்ட மாற்றங்களையும் கண்டிருக்காரு. ஐக்கிய ராஜ்யத்தின் அதிகார பகிர்வு மற்றும் கனடிய அரசியல் சட்டத்தின் திரும்ப பெறல் போன்றவையெல்லாம் இதில் அடங்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில பிள்ளைகளின் பிறப்பும் திருமணம், பேரன் குழந்தைகளோட பிறப்பு, வேர்ல்ட்ஸ், இளவரசரின் முடிசூடல் மற்றும் ஆட்சியின் மைல்கற்களா அமைஞ்ச வெள்ளி தங்க வைர விழா கொண்டாட்டங்கள் முதன்மையான நிகழ்ச்சிகளாகவே கருதப்படுது. அரசியோட ஆட்சியில முக்கிய நிகழ்வுகளாக வட அயர்லாந்து போராட்டங்கள், பாக்லாந்து போர், ஈராக் போர் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்கள் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். அவருடைய தந்தையின் மறைவு, இளவரசர் பிலிப் பிரபு அவருடைய கொலை 1992 பிள்ளை பேட்டன் முறிவுகள், 1997 அவருடைய மகனின் முன்னாள் மனைவி டயானாவுடைய மறைவு, தாய் எலிசபெத்தோட மறைவு, மற்றும் தங்க இளவரசி மார்க் ரெக்டிங் அவருடைய மறைவு, இது எல்லாமே அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட வருத்தமாவே இருக்கு. அரச குடும்பம் மற்றும் குடியரசு கொள்கைகளுக்காக ஊடகங்கள்ல இருந்து அவ்வப்போது விமர்சிக்கப்பட்டாலும் கூட இவருடைய ஆட்சிக்கு மக்களின் முழுமையான ஆதரவு உள்ளதோடு தனிப்பட்ட முறையிலும் பெரும் புகழும் பெற்றிருக்கிறார்.